இவ்வளோ சைஸு வெங்காயம், என் கை விரல் சைஸ் வந்து ரெண்டு பத்த தேங்காய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கசக. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாப்பா வந்து வாழைப்பழத்தை வச்சுட்டு பிசுக்கிட்டு ரொம்ப அமக்கலம் பண்ணிருக்காங்க, கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. பாப்பா அப்படியே ஜோட்டி பிடிச்சிருக்கான்னு நீ மறக்காம சொல்லுங்க, நல்லா இருக்கான்ட்டு. ஸ்ரீவாணிமா அதை காட்டுங்க, வீடியோ பாருங்க. ஸ்ரீவாணிமா வீடியோ பாருங்க, இங்க பாரு. இன்னைக்கு என்ன வீடியோனா வந்து அப்பா கிட்ட வந்து நான் வந்து கால் கேட்டிருந்தேன். கால்னா வந்து கோழி கால் கேட்டிருந்தேன். ரொம்ப நாளாச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்ட்டு. அதனால அப்பா வந்து எனக்கு வந்து கோழி கால் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதைதான் வந்து இன்னைக்கு நான் சமைக்க போறேன். எங்க கோழி கால் காட்டுறேன். எங்க பாப்பா உட்காந்துட்டு இருக்காங்களா, அவங்க பாட்டி கூட்டிட்டு போயிட்டோம். கூட்டிட்டு போயிட்டோன்னு நான் காட்டுறேன். சரி மாஸ்டர், அம்மா கொடுக்குறேன், கொடுங்க, அம்மா கொடுக்குறேன், கொடுங்க. ஐயோ, கை கை விடு. ஐயோ, இப்ப பிரிச்சுலாம் வாங்க. அம்மத்துக்குள்ள வந்து அம்மா வந்து கடைக்கு போயிருக்காங்க. கொடுத்துருக்காங்க சூப்பரா. ஒன்னு ரெண்டு வந்து இந்த மாதிரி தோல் இருக்கும், அதை நம்ம பிச்சுக்குனா சரியா போயிடும். உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து நான் வந்து கோழி கால் சால்னா, கோழி கால் சால்னா, கோழி கால் வந்து சால்னா வைக்க. சரி, அப்ப இது ஃப்ரை பண்ண மாட்டியா? ஃப்ரையும் பண்ணுவேன். ஓகே ஓகே, அதுவும் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு வந்து நான் வந்து கோழி கால் சால்னா தான் வைக்க போறேன். அதுக்கு வந்து இதுவே எனக்கே பத்தாது, நல்லா இருக்கும் டேஸ்ட். சரி வாங்க, நம்ம போய் கிளீன் பண்ணிட்டு கோழி கால் சால்னா எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். நல்லா கோழி வெட்டுறவங்க மாதிரியே வெட்டுறதுல இருந்தா கரெக்டா? அப்படிலாம் இல்லப்பா, அப்பா கிளீன் நகத்தெல்லாம் வெட்டுறல்ல, மெயினா தானே வெட்டணும். நகத்தெல்லாம் வெட்டுறது அந்த நடுவுல ஓடு. கோழிக்காலு குழம்பு, குழம்பு, கோழிக்காலு சால்னா. உன்ன செய்யவே இல்ல லலிதா, அதுக்குள்ளே பாட்டு பாடுற. செஞ்சிட்ட பிறகு அப்படியே போட்டு சாப்பிட்டே பேசலாம்ல. கூட ஒரு பத்து இட்லி. ஐயோ, பத்து இட்லி போதுமா? வெட்டியாச்சு, லாஸ்ட் கால், ஃபினிஷிங். ஓகே, முடிஞ்சிருச்சு. நம்ம கழுவி எடுத்துட்டோம், வாங்க போய் செய்யலாம். சிக்கன் கால் சால்னா தங்க பொண்ணு அவங்க இல்லாதாங்க. சிரிக்கிறா லலிதா அவனை பார்த்து. என்ன பார்த்து பாருங்க, விளையாடுங்க விளையாடுங்க விளையாடுங்க. தாங்க அம்மா பூவா செய்யணும். கொஞ்ச நேரம் உட்காருமானா அழகா உட்காந்துட்டு இருப்பாங்க. விளையாடுறாங்களா? விளையாடுறாங்களா? ஊத்தியாச்சு. இதுல வந்து நான் வந்து பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போடுறேன். பட்டை லவங்கம் போட்டாச்சு. பட்டை லவங்கம் போட்ட உடனே இது கூட வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் போட்டாச்சு. இது கூட வந்து நான் வந்து தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப நேரம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப நேரம் வதங்க இல்லை, ஏன்னா வந்து நான் குக்கரில் செய்யறதுனால. தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டாச்சு. தக்காளி வந்து நல்லா இப்போ கொஞ்சம் வதங்கணும். தக்காளி வதங்கும் போது நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கணும். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு
வச்சது நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா ரொம்ப வதங்கினா அவசியம் இல்லை. இது வந்து இந்த கோழிக்கால் சால்னாக்கு வந்து தக்காளி கொஞ்சம் அப்படி அப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம விசில் ஊதிக்கே அது தக்காளி குழஞ்சிடும். நார்மலாக வந்து குண்டான செய்தோடு இந்த மாதிரி குக்கரில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா வந்து இவ்வளோ சைஸு வெங்காயம், என் கை விரல் சைஸ் வந்து 2 பத்த தேங்காய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கசகசா, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம், 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தான் நான் வந்து அரைச்சிருக்கேன். மெயின் வந்து கசகசா இருக்குல்ல அது போட்டுக்கங்க. பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம் நம்ம பிரியாணிலேயே சேர்ப்போம் பார்த்தீங்களா, அது சோம்பு சோம்பு சொல்லுவாங்களா அதையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து தான். ஏலக்காய் வந்து ஜீரணமாகவும் கசகசாவும் நல்லது. லவங்கப்பூ, லவங்கப்பூவும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் போட்டு தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், 1 வெங்காயம், 4 பல் பூண்டு, குட்டியோண்டு இஞ்சி, இதெல்லாம் இத்தனி பொருளும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருந்த மசாலா தான் நம்ம இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கணும். இது வந்து லைட்டாக நம்மளுக்கு வந்து பச்சை வாசனை போடுவோம். ஏன்னா வந்து இது பச்சை வாசனை போச்சுன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சிக்கிறதுனால நமக்கு இந்த வந்து பச்சை வாசனை போட்டுக்கோ. பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன்ல அந்த பேஸ்ட்டோட தண்ணி இது, நான் அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த காலை எடுத்து போட்டுக்கோ. நான் ஆல்ரெடி கழுவி வச்சுட்டேன், இருந்தாலும் மதியம் ஒரு அடி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து நான் தண்ணி ஊத்திக்கிறேன். ஸ்ரீவாணிக்கு டீ வேணுமா? அந்த டீ இதான் கொஞ்சோண்டு அவாசிக்காக போடுற. இறக்கும் போது தானே போடுவாங்க? இறக்கும் போதும் போடணும். ஓ, இப்பயும் போடணும், இறக்கும் போதையும் போடணுமா? எத்தனை விசில் வரணும்? 3 விசில் விட்டாலே நல்லா வெந்துடும். ஓகே, அப்போ 3 விசில் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரேக், டீ குடிச்சிடலாம். டீ குடிச்சிடலாம். அங்கே பாரு, நீ டீ குடிச்சிடலான்னு அங்கே பாரு. என்ன, நம்ம வந்து குழம்பு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கோழிக்கால் சால்னா பரோடா சூப்பரா இருக்கும். எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். பரோட்டாக்கு, பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ஆப்பத்துக்கு, இடையாப்பத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து கோழிக்கால் சால்னா ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க, எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட்டு பார்த்துடலாம். சாப்பாடு போட்டுன்னு வந்துட்டேன். மிளகாவோடு வந்துட்டு இருக்கு. நல்லா எப்படி இருக்கு கோழிக்கால் சால்னா? சூப்பராக இருக்கா? ஓகே, கால் எப்படி இருக்கு? வாய்ஸ் வரல, அப்படியே செஞ்சு அப்படியே சாப்பிட்றதுல என்ன ஒரு டேஸ்ட் இருக்கு தெரியுமா? சூப்பராக இருக்கு. சாதத்தோட மற்ற ஒரு பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், பரோட்டா இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வச்சிருக்க சால்னா கோழிக்கால் சால்னா
உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.